தமிழ்நாட்டில் கொரோனா நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் ஜனவரி திங்கள் 7ஆம் நாள் முதல் இரவு நேர ஊரடங்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கும் தமிழகத்தில் நடைமுறையில் உள்ளது. இந்நிலையில் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பணியாளர்கள் தங்களது சொந்த ஊருக்கு சென்று பண்டிகையை மகிழ்வுடன் கொண்டாட ஏதுவாக 16/1/2022 அன்று முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் நிலையில் 18/1/2022 தைப்பூச திருநாள் அன்று அரசு விடுமுறையானதாலும் இடைப்பட்ட நாளான 17/1/2022 திங்கட்கிழமை அன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்குமாறு பணியாளர்கள் சங்கங்களிடமிருந்து அரசுக்கு கோரிக்கைகள் வரப்பெற்றன. அக்கோரிக்கைகளை அரசு கவனமுடன் பரிசீலித்து பொங்கல் மற்றும் தைப்பூச திருநாளுக்கு இடைப்பட்ட நாளான 16/1/2022 ஞாயிற்றுக்கிழமை அன்று முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் நிலையில் 18/1/2022 தைப்பூச திருநாள் அன்று அரசு விடுமுறையானதாலும் இடைப்பட்ட 17/1/2022 சேர்த்து ஆக மொத்தம் 3 நாட்கள் விடுமுறை. இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் அதற்கான பணி நாளாக 29/1/2022 அன்று பணி நாளாக அறிவித்தும் ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. மேற்கண்ட உள்ளூர் விடுமுறை நாளானது செலவாணி முறிச்சட்டம் 1881 படி அறிவிக்கப்படவில்லை. இதனால் அவசர அலுவல்களை மேற்கொள்ளும் பொருட்டு தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் கருவூலங்கள் குறிப்பிட்ட பணியாளர்களோடு செயல்படுவதற்கு தகுந்த ஏற்பாடுகள் செய்யுமாறு அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.